Going to start, and when the video person comes, we can add that one. The topic for today is the splendors of five. In our system of music, in our mythology, in our spiritual, philosophical worlds, I think all the numbers are quite significant. From 1 to 9, all the numbers are really significant. இப்போ அஞ்சுன்னு எடுத்துட்டு இருக்கோம். இதை நம்பர் ஃபைவ். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், லெட் மீ ப்ரே லார்ட் கணேஷா, ஹூ இஸ் கன்சிடர்ட் த ரிமூவர் ஆஃப் ஆல் ஆப்ஸ்டக்கிள்ஸ். ஹோப் ஐ வோன்ட் ஹேவ் எனி ஆப்ஸ்டக்கிள் அண்ட் ஹோப் தி வீடியோ எக்யூப்மெண்ட் அரைவ்ஸ் ஆன் டைம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, இந்தின் இளம் பிறை போலும் ஈற்றனை, நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை, புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சால்யூட்டேஷன் டு லார்ட் கணேஷா. அண்ட் வி ஆர் ஃபெமிலியர் வித் பஞ்சமுக கணபதி, பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சாட்சரம் நமசிவாய, ஆல்சோ நாராயணாய. அவர் பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். திதி, யோகம், கணம், வாரம், நட்சத்திரம். லைக்வைஸ் பஞ்சபூதாஸ், பஞ்சபூதங்கள், ஆல்சோ கனெக்டட் வித் பஞ்சலிங்கம். அப்பு, வாயு, தேயு, பிருத்வி, ஆகாசம், மீனிங் நீர், வளி, தீ, நிலம், விசும்பு. ஐந்து செலிப்ரேட்டட் ஸ்தலங்கள். அஃப்கோர்ஸ் இந்தியாவில் எல்லாமே ரொம்ப செலிப்ரேட்டட் ஸ்தலங்கள் தான். இருந்தாலும் இந்த அஞ்சு ஸ்தலங்கள்னு சொல்லும்போது, திருவானைக்கா, திருக்காளத்தி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சிதம்பரம். ஐம்புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஐந்து உலோகங்கள், தங்கம், வெள்ளி, செம்பு, ஈயம், இரும்பு. இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லா நம்பருக்கும் உங்களுக்கு இருக்கு. இப்போ தாளத்துக்கு வருவோம். பரதாஸ் நாட்டிய சாஸ்திரா வி கம் அக்ராஸ் த மார்க தாளாஸ் விச் ஆர் ஃபைவ் இன் நம்பர். சச்சத்புட்டம், சாச்சபுட்டம், ஷட்பிதா புத்திரகம், சம்பக்வேஷ்டகம், உத்கட்டம். இந்த அஞ்சு தாளங்களும் தான் ஆதியில் தோணுது. தே ஆர் பேஸ்ட் ஆன் சதுஸ்ர அண்ட் திஸ்ர வெரைட்டிஸ். அதுக்கப்புறம்தான் கண்டம், மிஸ்ரம், சங்கீர்ணம்ங்கிறதெல்லாம் அப்புறம்தான் வந்தது. ஸோ தட்ஸ் தி ஹிஸ்ட்ரி. ஸோ மார்க்க தாளமெல்லாம் ஃப்ரம் அபவுட் 4th century AD, அண்ட் தென் பை த டைம் வி கம் டு 12th century, வி ஹாவ் 108 தாளாஸ், ஆர் தெர் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் 120 தாளாஸ் ஆஸ் வெல். பர்டிகுலர்லி த சங்கீத ரத்னாகரா பை சாரங்கதேவா, விச் இஸ் 120 தாளாஸ், தாளாஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 3 beats டு அ சைக்கிள் டு 128 beats. அதுதான் லாங்கஸ்ட் தாளா, தட்ஸ் கால்ட் சிம்ஹநந்தனம். The music was of a prabandha type in the medieval period. And about by 17th century we come across the Sudadi Sapta Talas. Dhruva, Matya, Rupaka, Jampa, Triputa, Atta and Eka Talas. In the 7 Talangaliyum Varakrithigalnu irukku. Dikshithar use padithirukkaradha. அந்த 7 தாளங்களுக்கு 5 ஜாதி, அதுவும் நம்பர் 5 ஜாதிஸ். சதுரஸ்ரம், த்ரிஸ்ரம், மிஸ்ரம், கண்டம், சங்கீர்ணம். 5 ஜாதிஸ் தட் பர்டெயின் டு 7 தாளாஸ். தட்ஸ் ஹவ் வி கம் அக்ராஸ் 35 தாளாஸ் தட் ஆர் கரண்ட்லி இன் வோக். வி ஷுட் ரிமெம்பர் தி ஜாதி கான்செப்ட் வாஸ்
according to some source, you know, first introduced only around that time. Applicable to Suladi Saptatalas. So it was a big landmark in the history of Thalas. And as you all know, Oror Thalatukum Lagu Drutam Anudrutam. And the moon Angangal Undu. And the Lagu Kumatrame and the Jati will apply. Not for Drutam and Anudrutam. Adukumunadi Shadangasala Irudirka Urumari Vatiki Vichutam. They have become obsolete. And we are currently using only three Angas. Anudrutam being the lowest unit. Aparam Drutam. Adukaparama Lagu. Lagu variable. Whereas Drutam and Anudrutam constants. So the by permutation, you know, we can create number of patterns. And the jati, and the anji jati, lagu ka matra applicable. And the mare vichendu, we have made it 5 × 7, 35 thalas. That's a little bit of history. I'll be coming back to these seven thalas, particularly the thala that deals with number 10, 5, 2.5, and also Kanda Nadai. So that's the main topic. Adukku munnadi mrudangathile nariya per vandirukka ellarku theriyum aaramba paadam, no matter what the differences are between schools, ஆரம்ப பாடம் எல்லாருக்கும் ஒன்று தான், தா தி தொம் நம். அதோட கூட ஒரு ஜெம்ங்கிற வார்த்தையும் சேர்த்துருக்கா, ஒரு சிறப்பு சேர்த்துருக்கா. இந்த தா தி தொம் நம் அண்ட் ஜெம் அக்கார்டிங் டு அவர் மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ் தீஸ் சிலபிள்ஸ் ஹவ் கம் ஃப்ரம் ஃபைவ் ஃபேஸஸ் ஆஃப் சிவா, லார்ட் சிவா. அஸ் யூ ஆல் நோ, திஸ் இஸ் நந்திகேஸ்வர வாத்தியம். அந்த அஞ்சு செலபலும் ரிலேட்டட் டு தத் புருஷம், அகோரம், சத்யோஜாதம், வாமம் அண்ட் ஈசானம். தீஸ் ஆர் த ஃபைவ் ஃபேஸஸ் ஆஃப் சிவா. அதுக்கு கனெக்ட் பண்ணி தான் அப்படி வச்சிருக்கா, தா தி தொம் நம் ஜம்னு. எல்லாருக்கும் தெரியும் தா தி தொம் நம், தா தி அப்படின்னு. அந்த ஜம்ங்கிற செலபலும் சேர்த்துட்டு அஞ்சு இதாக வச்சுட்டாங்க. அதனுடைய காம்பினேஷன் நம்ம பார்க்குறோம் நிறைய. ஃபைவ்னு சொல்லும்போது முக்கியமாக பரதத்தில் ஆகட்டும், நம்ம சங்கீதத்தில் ஆகட்டும், ததிங்கிணத்தோம் அப்படிங்கிற ஃப்ரேஸ் ரொம்ப முக்கியம். அது எல்லாத்திலையும் வருது. வேடிக்கையாக சொல்கிறது உண்டு, பாவம் சாப்பாட்டுக்கே ததிங்கிணத்தம் போடுற அப்படின்னா, ததிங்கிணத்தம் அவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறா, வேறு ஒன்றும் இல்லை. ததிங்கிணத்தம் போடுறது அவ்வளோ சிரமம். நாங்கள் ததிங்கிணத்தம் போட்டால் தான் சாப்பிட முடியும், அதுவும் சரியாக போடணும். அது வழக்கில் பேச்சு வழக்கில் இருக்குது. இந்த ஃபைவ் சிலபிக் ஃப்ரேஸ், இந்த ஃபைவ் ததிங்கணம், அந்த ததிங்கணத்தை வச்சு தான் இன்றைக்கி மெயின் லெக்சரே. என்ன போட்டிருக்கு அடுத்தது வரேன். இப்போ சிம்பிளாக எடுத்துப்போம் ததிங்கணத்தம். அதை வந்து வெறும் ஒரு ஒரு பீட்டுக்கு ஒன்று ஒன்றா சொல்லலாம், தா தின் கி ந தும் அப்படின்னு ஃபைவ் பீட்ஸாக சொல்லாங்க. இதை ஒரு தாளத்தில் உபயோகப்படுத்தும் போது வேறு மாதிரி உபயோகப்படுத்தலாம். இந்த தா தின் கி ந தும் இந்த அஞ்சு செலபிளை குரூப் பண்ணலாம். அது எப்படி, தா தின் கி ந தும் ததிங் கிண் ந தும் ததிங் கிண் நத்தம் ததிங் கிண் நத்தம் ததிங் கிண் நத்தம் தா 1, 2, 3, 4, 5, 6. இது ரொம்ப காமனாக யூ சீ இன் கோர்வைஸ்.
invariably we use this. Or koru vaasikkiren. இந்த சதிங்குணத்தை எப்படியெல்லாம் பொறுத்துறோம் பாருங்க, இதெல்லாம் இதுதான் அதனுடைய விசேஷங்கள்லாம். இப்போ அதே கோர்வை இப்போ மூணு தூரம் வாசி, கோர்வை மூணு தூரம் வாசிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கம் நம்ம இதில். அந்த கோர்வை எடுத்து இப்படிலாம் எம்பலிஷ் பண்ணலாம். இப்போ பரதத்தில் எடுத்துண்டாக்க அடவு இதெல்லாம் வெவ்வேறு ஜாதிகளுக்கு இருக்குது. திஸ்ர அடவு, மிஸ்ர அடவு, கண்ட அடவு, சங்கீர்ண அடவு அப்படின்லாம் இருக்குது. எப்போவுமே பார்த்தாலும் இந்த அபிநயம் முடிஞ்சு உடனே ஒரு தீர்மான ஜதி வரும். அந்த தீர்மான ஜதிக்கு முன்னாடி தளாங்கு தக்க தாக்க திக்கு தா திங்கன்னா தும் தான்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பேர் எச்சரிக்கைன்னு பேர். அப்போ டான்ஸர் வில் பி ரெடி. அடுத்தாப்பில் தீர்மானம் வர்றது நம்ம அதுக்கு ஆடுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ அது ஒரு தனி சமாச்சாரம். இந்த டான்ஸர் ட்ரெடிஷனில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறது. இப்போ இந்த அஞ்சு செலபிள் சொன்னேன் இல்லையா, ததிங்க இனத்தம் இது எப்படிலாம் இடம் கொடுக்கும்னா, அதை மாத்திரம் எடுத்துட்டு குரூப்பிங் இன் டு 3-2-1 அதுதான் பிரின்சிபிள். இதில் இதை 4-3-2-1 ஆகவும் போடலாம். இப்போ ஒன்று எல்லாமே பேஸ்ட் ஆன் 5 ஒன்று வாசிக்கிறேன். இந்த அஞ்சு செலபிள் என்ன பண்ணேன்னா, குரூப்பிங் இன்டு 4-3-2-1 கார்வையும் அஞ்சு சொல்லு. த தின் கி ந தும் 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 த த தின் கி ந தும் 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 த த தின் கி ந தும் 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 தா. அப்படி ஒரு அழகு இருக்கு அதில். பெரிய மகா வித்வான்கள்லாம் நிறைய கௌரவம் பண்ணியிருக்கான் இந்த ததிங்கினத்தம் வச்சு. இந்த புதுக்கோட்டை ஸ்கூல், ஃபவுண்டர் ஆஃப் புதுக்கோட்டை ஸ்கூல், த கிரேட் மான்பூண்டியா பிள்ளை, அவெல்லாம் 1800s அந்த டைத்தில் இருந்து. அவர் கொஞ்சம்
முதல்ல தவில்காரர்கிட்ட படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் கஞ்சிரா இன்னைக்கு கச்சேரியில் யூஸ் படுத்துகிற கஞ்சிராவினுடைய ஷேப்பு இதெல்லாம் கொண்டு வந்தது மாமுண்டியா பிள்ளை தான். ஏன்னா ஃப்ரேம் ட்ரம்னு எடுத்துட்டா அது கஞ்சிரா பிலாங்ஸ் டு த ஃப்ரேம் ட்ரம் ஃபேமிலி, பட் இட் கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சைசஸ் வித் டிஃப்ரெண்ட் ஜிங்கிள்ஸ் அண்ட் ஆல் தேட். பட் கச்சேரிக்கு சூட்டபிளாக கர்நாடக கான்செர்ட்டுக்கு எப்படி இருக்கணும்னுட்டு அதை பிரயாசப்பட்டு தயார் பண்ணது அவர் தான். அவர் லயத்தில் மகா நிபுணர். அவர் திருவையாறு சுப்பிரமணியர் போன்ற வாழ்க்கெல்லாம் பல்லவியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். அவர் அந்த நாள்லேயே அவர் பண்ண ஒரு கோர்வை, மாமுண்டியா பிள்ளை பண்ண கோர்வை, அதை ஒருத்தர வாசி காமிக்கிறேன். ரெண்டு கிழமை இது மாமுண்டியா பிள்ளை கோர்வை. இது விசேஷம் என்னென்னா திசிரமும் ததுசிரமும் மாறி மாறி வரும், அதெல்லாம் அங்கே பியூட்டி. இது அவளுக்கெல்லாம் அப்போவே தோணியாச்சு. இன்னும் சில கோர்வைகள்லாம் அப்புறம் வாசிக்கிறேன். இன்னும் இந்த பழைய காலத்து கோர்வை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தித்தாம் தாத்திங்கீழ்நத்தம், தித்தாம் தாத்திங்கீழ்நத்தம், தாம் தாத்திங்கீழ்நத்தம், தாத்திங்கீழ்நத்தம், தாத்திங்கீழ்நத்தம் தா, அது வழக்கமாக கண்ட ஜாப்பில் வாசிக்கிறது. போடு 1 2 3 4 5 இந்த நம்பர் 5ங்கிறது இருக்கே, இந்த 5 அண்ட் இட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். இந்த 5 பெருக்கலாம், 5 10 பண்ணலாம், 5 20 பண்ணலாம். நமக்கு அப்படிலாம் தாளங்கள் இருக்குது. அதுக்கு கீழேயும் பார்க்கலாம், 5லேருந்து 2.5 போகலாம். இப்போ கண்ட சாப்புனாக்கா 2.5 அக்ஷரம். இதுக்கும் கீழே போனால் கண்ட நடையாயிடும். அதே கோர்வை கண்ட சாப்பிட்டு வாசிச்சு, இப்போ கண்ட நேரில் வாசி காமிச்சு. ஏன்னா நம்ம சிஸ்டம் ரியலி அலோவ்ஸ் யூ டு, ஆனால் எல்லாத்துலையும் கரெக்டாக இருக்கணும். கண்ட சாப்பிட வாசிக்கும் போது ஈஸியாக இருக்கும், கண்ட நடையில் வாசிக்கும் போது வேறு மாதிரி இருக்கும்.
The thalam podradunudaiya visheshame enna ketta, you want to hear the patterns that are played against the thala, because thala also serves as another type of rhythm. Always we are dealing with two types of rhythms. Thala itself has its own rhythm. அதுக்கு மேலே வி ஆர் சூப்பர் இம்போசிங் ஆல் அவர் அதர் பேட்டர்ன்ஸ். அது ரெண்டும் சிங்கர்னைஸ் ஆகணும். இப்போ தாளம்னு சொல்லும்போது லயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். லயம் இல்லாமல் தாளம் இல்லை. வாக்கர்த்தா விவ சம்பத்து வாக்கர்த்த பிரதிபத்திய ஜெகதோ பிதரோ இந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னா வாக்கு அண்டு அர்த்தம். இந்த சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாதது, சிவசக்தி மாதிரி. அந்த மாதிரி தான் அந்த தாளமும் லயமும். லயம் இல்லாமல் தாளம் இல்லை. வெறும் இப்படி காமிக்கிறது தாளம் இல்லை. அது எப்படி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம், அந்த டைம் அண்ட் டியூரேஷன் பிட்வீன் கிரியாஸ் ஃப்ரம் ஒன் ஈவெண்ட் டு அனதர் ஈவெண்ட், ஃப்ரம் ஒன் கிரியா டு அனதர் கிரியா, தட்ஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த காலப்பிரமாண சுத்தங்கிறது கைக்கு கிடைக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நிறையா பண்ணுறதுக்கு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷனை பார்ப்போம். இப்போ நம்ம அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற மாடர்ன் பீரியடில் நம்ம வழக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மிஸ்ர ஜம்பதாளம் பத்து அக்ஷரம். மிஸ்ர ஜம்பக்கு என்ன அங்கம் அப்படின்னா, அதுக்கு வந்து லகு அனுத்ருதம் த்ருதம். இந்த லகு வந்து மிஸ்ர ஜாதி லகு, அதனால மிஸ்ர ஜம்பைன்னு சொல்கிறோம். செவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ. இதில் கீர்த்தனங்கள்லாம் நிறைய இருக்குது. தாசு கோவலேனா இருக்குது, முனுராவண கீர்த்தனம் இருக்குது, இன்னும் நிறைய கீர்த்தனங்கள் இருக்குது மிஸ்ர ஜம்பையில். இப்போது ஆர்த்தூர் பிரதேஷ் பாடின தாசு கோவலைனா அதுலேருந்து ஒரு பல்லவி செக்ஷன் போடுறேன் கேளுங்க. ஒர்க் பண்ணுறதாப்பா இது. இப்படியெல்லாம் கீர்த்தனங்கள்லாம் பண்ணியிருக்கா பாருங்க. இல்லை நம்ம கவனிக்க வேண்டியது ஃப்ரம் ரிதம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்கணும்னா, இந்த காம்பினேஷன் அந்த ஏழு ஒன்று ரெண்டு இப்படி இந்த மாதிரி தாளத்தில் வாசி விட்டாக்க எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பிரதமக்காரா யோசிக்கணும். ஆயுதாளத்தில் வாசிக்கிற மாதிரியே வாசிச்சுட்டு இங்கே மோரா கணக்கு பண்ணிட்டு வசி, அது ஒரு டைப்பு இருக்கட்டும். இந்த தாளத்தை காமிச்சுட்டு வாசிக்கணும்.
ஏழையும் மூணையும் நான் காமிச்சுட்டே வரேன். வெளியிலேருந்து யாராவது போட்டு கேட்டால் கூட வாழ்க்கை என்ன தாளம்னு தெரியணும். அதுதாங்க முக்கியம். அதை ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். தகத்தி மி தக்கத்தொன்று தகத்தி மி தக்கத்தொன்று தகத்தி மி, அதில் அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லை. அப்புறம் மிஸ்ர ஜம்பையில் வாசிக்கிறதுக்கும் ஆயுதாளம் வாசிக்கிறதுக்கும் என்ன இது வித்தியாசம்? மிஸ்ர ஜம்பை வாசிக்கணும்னா அதுக்கு மாதிரி தான் வாசிக்கணும். இந்த கல்பனைகள்லாம் அதை ஒட்டி இருக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணுங்கிறதுக்காக தான். இப்போ இதிலே அஞ்சஞ்சாவும் கொடுத்துன்னு வரலாம். முதல்ல அந்த தாளத்தை காமிக்க தெரியணும். நான் என்னுடைய வழியை சொல்கிறேன், நான் இப்படி தான் வாசிக்கிற வழக்கம். வேலை இதில் அபிப்பிராயங்கள்லாம் பல பேருக்கு பலதுன்னு சார் இருக்கலாம், அது வேறு விஷயம். அந்த ஏழை ஒட்டி என்னென்ன கல்பனை உண்டோ அதை வாசிக்கிறது, மூணு வச்சு வாசிக்கிறது. ஸோ 7+3 அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் யூ கேன் ஆல்சோ ப்ளே ஆல் இன் 5. அந்த மாதிரி போகலாம். அந்த 5 பேஸாக வச்சுட்டு பண்ணலாம். அதுவும் நல்லா பொருந்தும். இது வெஸ்டர்ன் டெர்மினாலஜி சொன்னாக்க என்ன சொல்லணும்னா, ரெஸ்பெக்டிங் த பார்ஸ். ஒரு டைம் சைக்கிள் எடுத்துட்டாக்க தெர் ஆர் பார்ஸ், யூ ஆர் ரெஸ்பெக்டிங் த பார்ஸ். ஏன் இல்லைனா 7, 1, 2 பிரித்து வச்சுருக்கா, அதுக்கு தானே கொடுத்துருக்கா. அதை நம்ம ஃபாலோ பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் மற்றது கல்பனைகள்லாம் இப்படி வேணா இருக்கலாம். இப்போ ஒரு ஒரு தாளத்துலேயும் குறப்பு வாசிக்கிறோம். எந்தெந்த தாளத்துக்கு எந்தெந்த குறப்பு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படி பார்க்குறத இந்த மிஸ்ர ஜம்பா தாளத்தில் சங்கீர்ண குறப்பு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நான் அதை ஒரு அவுட்லைன் மாத்திரம் வாசி காமிக்கிறேன், அப்புறம் ஐ வில் பிளே ரெக்கார்டிங் ஆஃப் மை குரு வித் ஹூம் ஐ ஹவ் பிளேடு, வி போத் ஹவ் பிளேடு மிஸ்ர ஜம்பா தாளத்தில். அந்த ரெக்கார்டிங்கும் போடுறேன் நான். முதல்ல இந்த தாளத்துக்கு சங்கீர்ண குறப்பு ஜஸ்ட் அவுட்லைன். அதனுடைய ஸ்ட்ரக்சர் இவ்வளோதான். சங்கீர்ணத்தை வரிசையாக குறைச்சின்னு வந்தேன். முதல் 2 அக்ஷரம் தள்ளி 3வது அக்ஷரத்தில் ஆரம்பிக்கிறோம், அப்புறம் 1 அக்ஷரம் காரம்பி கொடுத்துட்டு 2வது அக்ஷரத்தில் ஆரம்பிக்கிறோம், அப்புறம் 1/2 அக்ஷரத்தில் ஆரம்பித்து பண்ணுறோம், அப்புறம் கால் தள்ளி. அதுதான் அதனுடைய ப்ரொசீஜர். இது நாங்கள் முதல்ல கொஞ்சம் வாசிச்சுட்டு இந்த குறப்பை வருது சேர்த்து கழுக்கணும்.
பேர் நாலு லட்சம். எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும் அவரோட வயசு சேர்ந்து வாசிக்கிறது. இதுதான் நான் சொல்றது, அந்த தாளத்தை ரெஸ்பெக்ட் பண்ணி வாசிக்கணுங்கிறது. அந்த சங்கீர்ண குறைப்பு அது எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தாளத்துக்கு சரி தாளத்தை குறைச்சி காமிக்கிறது, அதில் நம்ம அபிப்பிராயத்தை வைக்கிறது. ரெண்டு விதமான குறைப்பு இருக்கு, தீமேட்டிக் குறைப்பு. இந்த தீமேட்டிக் குறைப்புன்னு வரும்போது யூ ஹாவ் சர்டன் மோட்டிவ்ஸ், இந்த இடத்துல சங்கீர்ணங்கிறது தான் மோட்டிவ், அதை வச்சுட்டு நம்ம பண்ணுறோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போடலாமா, ரெடியாக எடுத்தா ஒரு நிமிஷம். இப்போ 30 மெனக்கெட் கொண்டு தேங்க்யூ. முதல்ல இது ஸ்லைடு போடும், ஸ்லைடு முதலே போடும். ஆடியோ போட வேண்டாம், இது வரைக்கும் ஆடியோ வச்சுக்கோ, அப்புறம் அதில் அப்படி வந்து ஒன்று ஒன்றா போட்டு காமிங்க. ரெண்டு ரெண்டு செகண்ட் ஒரு நிமிஷம் கூட ஒன்று வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அடுத்து வச்சு மறைக்கிறேன் சொல்லியே. இல்லை இல்லை, எனக்கு சரியாக வருது, அங்கே பார்க்கணும்.
projector board. As you know, this is the topic, so it's there. Adutha kodukku idu avasara padanga ellarum paagatam illa indha anji adukku naan indhi chikku கொஞ்சம் அது பார்த்தாச்சா அடுத்தது இதுதான் சொன்னேனா தத்தா தீ தும் நம் ஜம் சொன்னேனே தோஸ் ஹூ வாண்ட் டு நோட் டவுன் தி நேம்ஸ் தத் புருஷம் அகோரம் சத்யோஜாதம் வாமம் ஈசானம்ங்கிறது ஃபைவ் ஃபேஸஸ் ஆஃப் சிவா அடுத்தது இந்த ஃபைவ் சிலபிக் ஃப்ரேஸ் த திங் கிண் ந தும் அதை பற்றி சொன்னேன் அதனுடைய விரிவாக்கம்லாம் சொன்னேன் அடுத்தது குரூப்பிங் ஐ ஆல்ரெடி டெமான்ஸ்ட்ரேட்டட் த 3-2-1 4-3-2-1 அந்த மாதிரி அடுத்தது மான்முடி அப்படி கோர்வை அது ஆல்ரெடி ஐ ஹவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் இப்போ கேட்டல் ஆலத்தூர் பிரதேஷ் நிசர்ஜம் பதாளத்தில் தாசு கோவலேனா இது எல்லாரும் பார்க்கட்டும் குருநாதர் எல்லாம் பாருங்கள் நான் அந்த ரெக்கார்டிங்கில் வாசித்து மணியர் நான் போட்ட ரெக்கார்டிங்கில் ஆனால் குருநாதர் நிறையா வாசிச்சிருக்கார் ரவாடும் ஆலத்தூர் பிரதேஷும் நிறையா தே கொலாபரேட்டட் அடுத்து தனி மிஸ் மிஸ்ரஜம் பதாளம் அதில் தான் இந்த சங்கீர்ண குறப்ப கேட்டல் அடுத்தது என்ன ஆ இருக்கட்டும் அவங்க பார்க்கட்டும் கொஞ்சம் நாய் என்ன பழனிசாரை பார்க்காதவாள்லாம் இருப்பா ஆடியன்ஸில் அவள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது என்ன பார்த்துட்டு இருக்காது அது வேறு விஷயம் அடுத்தது என்ன இப்போ இந்த பத்துன்னு சொல்லும்போது மிஸ்ரி ஜம் பேசினேன் 7-1-2 அதில் சங்கீரண குறப்பை பற்றி பேசினேன் இந்த பத்தட்சரத்துக்கு இன்னும் சில தாளங்கள்லாம் இருக்குது சதுஸ்ர மட்டியம் சதுஸ்ர ஜாதி மட்டிய தாளம் மட்டிய தாளத்துக்கு வந்து அங்கம் என்னன்னு கேட்டாக்க லகு த்ருதம் லகு சதுஸ்ர ஜாத்தின்னு சொல்கிறதுனால லகுக்கு 4 அப்போ 4-2-4 எப்படி பிரியிறது பாருங்க அவங்க அங்கே 7-1-2 சொன்னால் இப்போ 4-2-4 இதெல்லாம் அந்த பர்மிட்டேஷன் மேட்ரிக்ஸ் தான் இது
பிரதத்தில் வாசிக்கிறது எல்லாமே அப்படி தான், பெர்முடேஷன் காம்பினேஷன் தான். இதில் வந்து தீட்சிதர் வந்து வாரக்கிருத்திகள்லாம் நிறையா பண்ணியிருக்கார். இப்போது ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியமூர்த்தி, இன்றைக்கி சூரியகிரகணம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லை குருவாரம்தான், ஆனால் சூரியகிரகணம் இன்றைக்கி. அவர் சூரியமூர்த்தினா ஞாயிற்றுக்கிழமை, சந்திரம்பஜமானசங்கிறது திங்கக்கிழமை, அங்காரகமாசிரியாமி அது வந்து செவ்வாய்க்கிழமைக்கு, புதமாசிரியாமி அது வந்து புதன்கிழமைக்கு, பிரகஸ்பதே வந்து வியாழக்கிழமைக்கு, சுக்கர பகவந்தம் வந்து வெள்ளிக்கிழமைக்கு, அப்புறம் வந்து திவாகர ஜனுஜம் வந்து சனிக்கிழமைக்கு, அப்படிலாம் வாரக்கிருத்திகள்லாம் பண்ணியிருக்கேன். இது பார்த்தாலும் ஒன்று ஒன்று ஒரு தாளத்துக்கும் இந்த ஏழு தாளத்துலையும் இருக்குது. இது ஒரு முக்கியமான சமாச்சாரம். இப்போது மதுரமணியர் பாடின சந்திரம்பஜமானத்தை சதுஷ்டர மட்டி தாளத்தில் கேட்கும். வால்யூம் கொடுக்குச்சு இந்த மைக் எடுத்து வச்சுடு வராது. ஏன் கேட்கல? மைக்கு கொஞ்சம் கொடுக்கும். நூற்றி எடுத்து போடும் அதில் மைக்கு. இதில் கொஞ்சம் வால்யூம் கொடுங்க. இதில் வால்யூம் வேணும். இங்கே வச்சுக்கோ. எனக்கே கேட்கல, அவளுக்கு எப்படி கேட்கும்? அதில் ஒரு சாம்பிள் Yeah.
அடுத்தது கண்டச்சாப்பு தாளத்தில் ஒரு சாம்பிள் போட போகிறேனா. இது வந்து என்னுடைய குட் ஃப்ரெண்ட், இங்கே எல்லாம் வந்து கச்சேரி பண்ணிட்டு போயிருக்காரவர், ஹூ இஸ் நாட் வித் அஸ் எனிமோர், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜான் பி ஹிகின்ஸ். அவருடைய பாட்டை கேட்போம், கண்டச்சாப்பு தாளம். Bye.
Vijayakshi Maide. Subhagarita Bhavani Bahuvidani Sasukani Kubhajanani Mararasak Sarasi Jamuhi Vivita Sukhini Sarasakunini Hrdi Bajami Kurami Navavi Mama Bhamani Tamate Amba Paradepate Anadi Shiva Sahite Abhimate amritabhushana langrite Abhaya subhavraraste anurakari vinamaste Degama padeni bhamagate gari sanipamagate Gasari kisani magate gari nipapamamagate Degama padeni bhamagate gari sanipamagate Gasari nisani gagate gari nipapamamagate Gari sasani bhamagate gama padeni sari gari Gama gari sanisagate gama niri samari gari Gari sanipamagate Yes, of course. Yeah. Yes, that's what I was pointing out. Yeah, for each tala it should be different. Yes. His question was, you know, would you play differently for Kanda Chapu when you compare to Kanda Yeka? I said yes. In that recording, John Higgins was accompanied by V. Thyagarajan on the violin, T. Ranganathan on the Mrudangam, and V. Nagarajan on Kanjira. Actually, it's, I think it's available on YouTube. What's remarkable about John was, you know, like, you know, he took, you know, such an effort to learn the language, to learn the music. அவளுக்கு வந்து மற்ற பாஷை பேசுறது கஷ்டம். அதை எல்லாம் தெரிஞ்சுட்டு, அதுவும் இது வந்து சம்ஸ்கிருதம் தமிழ் எல்லாம் கலந்தது, அதெல்லாம் சேர்ந்து. And I think, to my knowledge, he was just one of the very few foreigners who attained the level of performing, giving concert, a full-fledged concert. And இங்கேயே நிறைய கச்சேரி கொடுத்துருக்காரு, இந்தியாவிலேயே கொடுத்துருக்காரு. So I wanted to include, you know, his example also. இதையும் தவிர, சி ஃபைவ்னு பார்த்தாக்க, யூ ஹேவ் ஃபைவ் நோட் ஸ்கேல்ஸ், பென்டடானிக் மோட்ஸ், குவைட் அ ஃபியூ ஆஃப் தெம்.
ஒரு மோகனமாகட்டும், ஒரு ஹம்சத்வனி ஆகட்டும், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த பென்டடானிக் மோட்ஸ், அஞ்சு நோட் அப் அண்ட் டவுன், அதே மாதிரி ஆபோகி, இதெல்லாம். அப்புறம் டியூனிங்லேயே பார்த்துடலாக்க, பஞ்சமம் சர்வ்ஸ் ஆஸ் தி மிடில் பாயிண்ட் டு த ஸ்ருதி. ஆல்சோ தேர் ஆர் செவரல் பஞ்சம வர்ஜ ராகஸ், அதுவும் இருக்கு. இன்னும் பார்த்தா இந்த டியூனிங் ஸ்கேலார் ஸ்ட்ரக்சர்ஸ், வி கமக்கராஸ் தி சைக்கிள் ஆஃப் ஃபிஃப்த்ஸ் அண்ட் சைக்கிள் ஆஃப் ஃபோர்த்ஸ். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இன் தியரி, இந்த சைக்கிள் ஆஃப் ஃபோர்த் அண்ட் சைக்கிள் ஆஃப் ஃபிஃப்த்ங்கிறது. அந்த ஃபைவ் சர்வ்ஸ் அஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் நம்பர். அப்புறம் கேட்கவே வேண்டாம், பஞ்சரத்ன கிருதிஸ், அந்த அஞ்சு ஜெம்ஸ் இன் ஃபைவ் ஃபைவ் செலிப்ரேட்டட் ராகாஸ் நாட்டை கௌளை ஆரபி வராடி அண்ட் ஸ்ரீ. ஸோ மெலடி சைடில் பார்த்தாலும் அந்த அஞ்சுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது கண்ட நடைக்கு வருவோம். வாய்தாளத்தில் கண்ட நடையில் சிறிதெல்லாம் வாசிக்கிறேன். இந்த கண்ட நடைய பல திருசாக அமர்த்தலாம். இது சொல்லுலையே அழகாக சட்டிலாக அமர்த்துறது. இது எங்கள் குருபாணி, அதை நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே குருநாதர் இப்படி தான் வாசிப்பார். இப்போ அப்படியும் ஆரம்பிக்கலாம். அதை ஒரு தடவை வாசிக்கிறேன், வாசிட்டு அப்புறம் வேறு விதமாகவும் வாசி காமிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் உபபகவாத்தியம் வாசிக்கும்போது அவளை கொஞ்சம் சிரமப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நான் புரிஞ்சுடுவா, டக்குன்னு வாசிவிடுவா, திடீர்னு ஒருத்தருக்கு போட்டு விட்டோம்னா இப்போ என்ன வாசிக்கிறாருன்னு புரியலைங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு 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 ஸ்பிரிட்டில் வாசிக்கிறது இல்லை, ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டில் வாசிக்கிறது, சும்மா ஒரு டீசர் மாதிரி இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அது வேற ஒன்றும் இல்லை. அந்த கண்ட நடைக்குள்ளே சதுஸ்வரம் போடுறோம் நாங்கள். Thank you.
மேத்தில் வரும் இல்லை, 4 times 5, 5 times 4 அவ்வளோதான் இது. அது மேத்தில் சொல்கிறது ஈஸியாக இருக்குது, வாசி பார்க்கணும். கேட்குற அளவுக்கு வெறும் சதுஸ்வரம் கேட்குற மாதிரி இருக்கும், ஆனந்தமாக நீங்கள் ரசிச்சுட்டு இருப்பேன். உள்ளுக்குள்ள தாளம் அங்கே புடுங்கலாக இருக்கும். இதுதான் விசேஷம் இல்லை. இதில் இன்னும் வேறு மாதிரி அந்த அமுதி வாசிச்சிருக்கேன் நிறையா. என்ன விசேஷம்னா, இதில் வந்து ஒரு 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 ஃபோக் கலர் கொடுக்குறேன். இதில் அது அளவோடு செய்யணும். அந்த கிளாசிக்கலோட அவர் அழகாக கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும். இல்லை அதே ஃபோக்கடியாக போயிட்டு அப்புறம் அது வேறு சமாச்சாரமாக போய்டும் வரும். சொல்ல அமர்த்தது ஒரு மட்டும் இல்லை, அதை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், எப்படிலாம் கடைசியில் கோர்வையாக ஒன்று முடிக்கலாம், அதுக்கெல்லாம் ஒரு எஸ்தெட்டிக்ஸ். அந்த எஸ்தெட்டிக்ஸோடு செஞ்சால் அழகாக இருக்கும். இந்த ஒரு இது கண்ட நடையிலேயே எவ்வளோ சமாச்சாரங்களாக இருக்குது பாருங்க, எப்படிலாம் அமர்த்தி வாசிக்கலாம் போக்கு. இந்த மாதிரி நிறைய இன்னும் காம்பினேஷனல் பண்ணலாம். இப்போ மோரா, இதில் சின்ன சின்ன மோராக்கள் வசிக்கிறது உண்டு, கண்ட நடையிலேயே மோரா வசிக்கிறதும் உண்டு. கண்ட சாப்பு தாளத்தில் ஒரு மோரா வாசிக்கிறேன், அதே கண்ட நடையிலையும் வாசிக்கலாம். அதனால் அதில் வச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். என்னுடைய ஓன் மோரா அது. சாதாரண வாசிக்கிறதும் அது மாதிரி வாசிக்கிறதுலாம் உண்டு. அந்த மாதிரி வாசிக்கிறதும் உண்டு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணது. இன்னொரு முறை வாசிப்போம். பல தினசா வாசிக்கலாம்.
Actually, I think we have only 10 more minutes. I would like to finish the lecture demonstration with the Tirupugal in Kandanadai. நிராமய புராதன பர பர வராமிருத நிராமுல சிராதிக பிரபயாகி நிராமய புராதன பர பர வராமிருத நிராகுல சிராதிக பிரபயாகி நிராச சிவராஜத வராஜங்கள் பராவிய நிராயுத புராரியச்சுதமே ராசுராலய தராதல சராச்சர பிராணிகள் ஸ்வரூபமே வர துர்காமே துராலய தராதல சராச்சர பிராணிகள் ஸ்வரூபமே வராதியே குர்யாமே துரால் புகழ் பராதின கராவுள்ள பராமுக துரோகரங்கராசையுற்றடலே நோயிராகவ இராமனும் இராவண 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 இராகமும் துடைமாயும் இராகன் மலராணி புராணன் குமரா கலையிராய சொலவரண கிளைவோ விராகவ சுராதி பொறா துத விராதடு விராயண பராயண செருவோரா விராகம சுராதி பபொரா துத விராதடு விராயண பராயணோரா விராவிய குறாவை பராரை முதிராவள கிராலி மலைராஜத பெருமான் கிராலி மலைராஜத பெருமான் திருப்புகழ் நமக்கு நிறையா கிடச்சிருக்கு. அதில் அருணகிரிநாதர் பண்ணி திருப்புகழ் அது அதை வந்து அநேகம் திருப்புகழை வந்து காஞ்சிபுரம் நயனா பிள்ளை டியூன் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் மற்ற வித்வான்களும் டியூன் பண்ணி பாடியிருக்கா. இந்த மாதிரி திருப்புகழ்லாம் நடையில் இந்த மாதிரி கண்ட நடையில் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா திசர நடையில் இருக்குது, மிசிரத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து லேர்னர்ஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது அதுக்கெல்லாம் எப்படி வாசிக்கிறது, என்ன சமாச்சாரம், ஏன்னா ஒன்று ஒன்றும் சந்த குடிப்புன்னு பெறுது. அந்த சந்தம் இந்த மீட்டர் போய்டிக் மீட்டர் அது அழகாக அந்த கண்ட நடிகை எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க அந்த மாதிரி. ஸோ அதனால் ஸோ ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் வித் தேட் ஒன். தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் வி ஹேவ் ஒன்லி 10 மினிட்ஸ். ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஆதி தாளத்துக்குமே தகதி மீதகதி வாசிக்கிற மாதிரி இல்லாமல் அந்த பார ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளா ஒரு மட்டிய தாளத்துக்கும் இல்ல இன்னொரு தாளத்துக்கும் நீங்க வாயில சொல்லி அதை எங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினா புரிஞ்சுக்க, அதுல கேட்டிருந்தா கூட அதை நீங்க எங்களுக்கு புரியுற மாதிரி டோன் டவுன் பண்ணி சொன்னா ஐ திங்க் வி கேன் அப்ரிஷியேட் இட் பெட்டர் அண்ட் ரெஜிஸ்டர்னு தோணித்து ஒரு சின்ன விஜ்ஞாபனம். அப்படியா, சரி. இப்போ நான் சொன்னதே சொல்கிறேன், இந்த மிசிற ஜம்பையில் வாசித்ததே இப்போது முதல்ல இந்த 7 இருக்கு இல்லையா, 7 அந்த இந்த 1+2 அதை 3 பண்ணிக்கலாம், அதை பற்றி இப்போ தப்பு இல்லை. ஸோ வி வில் டீல் வித் 7+3 மிசிற ஜம்பையில் வாசிக்கும் போது. அதனால் தான் நான் வாசிச்சு காமிச்சேன், த க தி மீ த கீ ட த கீ ட, அதுதான் பேஸாக வச்சுக்கணும். இப்போ அந்த 7 உண்டான வெரைட்டிஸ் வாசிக்கலாம், தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட 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 தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட 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 தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட 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 தக்க திம்மி, இப்படிலாம் பர்னோட்டேஷனில் போகலாம். கீழ்காலம் மேல்காலம் கம்பைன் பண்ணி அந்த மாதிரி வாசிக்கிறது. இப்போ வேற இந்த கண்ட ஏக்கம்னு எடுத்துருந்தா 5 தான் அது, த தின் கி ந தும் 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 த தின் கி ந தும், அதை பேஸ் பண்ணி வாசிக்கலாம். அதுக்காக நம்ம அதே தான் வாசின்னு இருக்கணுங்கிறது இல்லை, வேற வாசிக்கலாம்.
அப்படிலாம் வாசிக்கலாம். அது இப்படி தான் வித்தியாசத்தை காமிக்கணும். அதாவது தாளத்தை நம்ம நல்லா காமிச்சு கொடுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள எவ்வளோ வேலைகள்லாம் நம்ம பண்ணலாம், சச்சுச்சுரமே கொண்டு வரலாம், தப்பு இல்லை. இதுதான் என்னுடைய சமாச்சாரம், வேறு ஒன்று. தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு குறிப்பிட்ட பாட்டுக்கு குறிப்பிட்ட வகையில் தான் தாளம் அமைக்கணுன்றதை நீங்கள் எப்படி உருவாக்குறீங்க? பாடல்கள் பாடிட்டு இருக்கும்போது உருவாக்குறீங்களா? அந்த முறை எப்படி வந்து ரிஃபைன் பண்ணிகிட்டே போகிறீங்க? ஒரு தகுந்த மாதிரி தாளங்கள் ரிஃபைன் பண்ணும்போது பயிற்சி மூலமாக தான் பண்ணுறீங்களா, இல்லை ஏற்கனவே இப்படி தான் பண்ணணும்னு எதாவது வர முறை எதனா இருக்கு? ராகன்னா அது குறிப்பிட்ட பாட்டுக்கு இந்த ராகன்ற ஒரு தீர்மானமாக இப்போ பண்ணுறோம், ஆனால் அந்த தாளத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி, பெரிய சப்ஜெக்ட். இது இதில் என்னென்னு கேட்டால்னா, நம்ம வடமொழியில் தாத்து மாத்துன்னு சொல்கிறது, மாத்துங்கிறது மீட்டர், தாத்துங்கிறது மேட்டர். இந்த மேட்டரும் மீட்டரும் சரியாக இருக்கணும். அது வந்து கம்போசருக்கு எப்படி தோன்றுறதோ அவங்க அதை பார்த்து தான் போடுவாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஒன்றுமே அந்த அந்த நட தா தாக்கிட்ட தா தாக்கி ததின் தக்க ததின் தக்க ததின் தக்கன்னு திருப்புகள் அப்படி வருது. அதனால் அவர் அப்படி அமைச்சு பாடியிருக்கார், நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்போ தியாகராஜ கீர்த்தனங்கள்லாம் எடுத்துருந்தோம்னாக்க நம்ம எல்லாமே தட்டில் ஆரம்பிக்காது, சில இதெல்லாம் தள்ளி ஆரம்பிக்கும். அரை இடம் முக்கால் இடம் அதுலேருந்து அந்த இடங்கள்லாம் வந்து சமாச்சாரமே. ஏன்னா அந்த இது தெளிய லேரு ராமான அது இந்த பிராசம் அதெல்லாம் எத்தி பிராசங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு உட்கார்றது தாளத்தில் உட்காரதான்னு பார்க்கணும். ஸோ அவங்க அந்த இலக்கணத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. பாட்டுக்குண்டான இலக்கணம் என்ன உண்டோ அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அமைக்கிறாங்க தாளத்தை. அப்போ தான் அதுக்கு அது நல்லா பொருந்தும். எது பொருத்தமாக இருக்குங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க, அதை கம்போசர் டிசைட் பண்ணுறாங்க. அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம புதுசாக காம்போசிஷன் பண்ணினாலும் கூட நம்ம அதை தான் பார்க்கணும். அதுதான் விஷயம், நல்ல முக்கியமான சமாச்சாரம். தேங்க்யூ. நமஸ்காரம் சார். இன்னைக்கு நம்ம நிறைய தாளம் பார்த்தோம், டிவிசிபிள் ஆஃப் ஃபைவ், மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ். ஸோ இப்போ மோரா வாசிக்கிறச்சு, எந்த தாளத்துக்கும் கண்டச்சாப்பு மோரா வாசிச்சா வரும்? வரும், வரும். ஸோ இப்போ மிஸ்ஸர் ஜம்பைக்கும் சதுரஸ்வர மட்டியத்துக்கும் அங்கம் மாதிரி மோரா வாசிக்கணுமா, இல்லை எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க வாசிக்கிறதுக்கு? உங்களுக்கு எது கைக்கு நல்லா வருமோ அதை வாசிக்கணும் ஃபஸ்ட்டு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அங்கே பண்ணக்கூடாது, ஆனால் வீட்டில் உழைச்சி பார்க்கலாம், உழைச்சா கிடைக்கும். இப்போ சௌசுரம் மட்டியத்துக்கு வாசிக்கணும் தான் இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல, நான் நிறையா பண்ணியிருக்கேன்னா. இந்த எழுத ஆளுங்களுக்கும் போராடலாம் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. யோசித்து பார்த்தாக்க உங்களுக்கே புரியும் எப்படி பண்ணலான்னு. அந்த அந்த மெயின் ஒரு மாடல் எடுத்துக்கிறது, அந்த மாடல் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகிறது. அப்போ அந்த தாளத்தை ரிவீல் பண்ணுற மாதிரி பண்ணினா நல்லாயிருக்கும். அதுதான் விஷயம். அதுக்காக இன்னொரு தாளத்தில் இருக்கிற மோரா ஏன் வாசிக்கப்படாதுங்களா, ஒன்றுமே கிடையவே கிடையாது. கண்டச்சாப்பு மோராவே கண்ட ஏக்கத்தில் வாசிக்கலாம், மிஸ்ர ஜம்பையில் வாசிக்கலாம். பட் மிஸ்ர ஜம்பைக்குன்னு தனியாக தயார் பண்ணலாம். ஆஃப் அண்ட் டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவார்னா, மோரா கோர்வை மொத்தமாக கணக்கு பண்ணி அப்படியும் எடுக்கிறது உண்டு. சவுசுர மோராவே வாசிச்சுட்டு வேறு கோர்வை கணக்கு பண்ணி மோதி 80 லட்சத்துக்கு வந்ததுனாக்கா ஒரு ஆல்ரைட் அடிச்சு விட்டுடுவோம், அவ்வளோதான் தீர்ந்து போச்சு, அப்படி விட்டுவிடுவான். ஆனால் அப்படியும் அந்த மொத்த கணக்கும் இருக்குது. ஆனால் என்னுடைய டேஸ்ட்டு ஏஸ்தட்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தாக்க அந்தந்த தாளத்துக்கு அப்படி மோரா அமைச்சேனா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் விஷயம், அதுக்கு உழைக்கணும். தேங்க்யூ. My ignorance is washed. No. So you made a small deck of my ignorance. To continue on the ignorance theme, சில கான்சர்ட்ல வந்து தே கிவ் லாட் ஆஃப் டைம் ஃபார் தனியா வர்த்தனம், சில கான்சர்ட்ல தே டோன்ட் சீம் டு கிவ் எனஃப் டைம். சோ ஹவ் டு யூ ஸ்ட்ரக்சர் த தனியா வர்த்தனம்? டு யூ நோ இன் அட்வான்ஸ் ஐம் கோயிங் டு ஹேவ் 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்? ஹவ் டு யூ ஜட்ஜ் அண்ட் மேக் இட் லாங் ஆர் ஷார்ட் அஸ் த கேஸ் மேபி? அது கேக்குது. அது அந்த ஸ்பாட்டில் நடக்கிற சமாச்சாரம் தான். முதல்ல நம்ம அவளுக்கு வந்து ரொம்ப மனசோட 15 நிமிஷம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பா. அங்கே கச்சேரியில் இவா வேறு ஏதாவது இன்னும் 2 கீர்த்தனை ஆட் பண்ணிவிடுவா, இல்லை சொரகல்பனா ஜாஸ்தியாக போயிடும். மிருதங்கத்துக்கு வரும்போது ஒரு 5 நிமிஷம் இருக்குது அப்படின்பா. நம்ம அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அப்போ அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளே நம்ம என்ன வாசிக்கலாமோ அதுதான் வாசிக்கலாம். அப்படி இருக்குது. ஒரு காலத்தில் நல்லா தனியாக வர்தனம் விட்டு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வாசித்த காலமெல்லாம் உண்டு. நாங்களே 1/2 மணி நேரம் வாசிச்சிருக்கோம் அப்படிலாம் மிருதங்கம் கடம்பு சேர்ந்தாக்க. இப்போ என்னமோ அப்படி ஒரு ரேஷன் வந்துடுத்து மிருதங்கத்துக்கு மாத்திரம். என்ன
அதனால தான் இந்த தனியாக வர்றதுன்னு ஒரு கான்செப்ட் ஒரு ஒரு மணி பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அதில் சோரி மூலம் வாசிக்கலாம். என்ன தனியாவர்த்தன கான்செப்ட் இதெல்லாம் அங்கேயே ஆரம்பிச்சுட்டேன் நான். இது கனடாவில் எப்போவும் ஆரம்பித்தாச்சு 70s. இந்த தனியாவர்த்தன கான்செப்ட் வந்தாக்கா நிறைய இந்த மாதிரி பாருங்க, இப்போ நீங்கள்லாம் கேட்குற இப்போ இப்போ இந்த தாளத்தில் பற்றி சொல்ல முடியறது, இதெல்லாம் நான் கச்சேரியில் பண்ண முடியாதே இல்லையா? அது நம்ம கச்சேரி தர்மத்தை அனுசரித்து போகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது என்னமோ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வாசிச்சுட்டாக்க ரொம்ப வாசிச்சுட்டாரேன்னு நினைக்கப்படாது. ஏன்னா அதுக்கு கூட பொறுமை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் தனியாவர்த்தனா ஸ்பெஷலாக வந்து கேட்குறான். எனக்கு இங்கே ஒருத்தர் வந்திருந்தார், எனக்கு தெரிஞ்சவர், ஒரு அவரும் பெரிய மியூசிஷியன் பர்கஷனிஸ்ட்டு. இன்னும் உங்கள் ஊரில் வந்து தனியாவர்த்தன் போர் எல்லாம் எழுந்து போகிறாளேன்னு கேட்டார். எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. நான் சொன்னேன், இதோ பாவம் அவள் வயசானவா, நேச்சர்ஸ் காலாக இருக்கும், அதுக்காக போயிருப்பா, வேறு ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள், ரொம்ப அவளுக்குலாம் ரொம்ப அபிப்பிராயங்கள்லாம் உண்டு தனியெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சமாளித்தேன் நான். ஆனால் உண்மை என்ன, அதுதான், அது கொஞ்சம் ஒரு எஃபர்ட் எடுத்துட்டு கேட்டால் எல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு 2.5 மணி நேரம் கச்சேரியில் ஒரு 10 நிமிஷம் கூட வாசிக்கப்படாதா? மேக்ஸிமம் 10 to 15, அதுவும் கடம் கஞ்சிராக கூட இருந்தாக்கா நமக்கு 15 நிமிஷம் ஈஸியாக ஆகிடும். ஏன்னா அவளுக்கும் ஒரு திருப்தியாக வாசிக்கணுமோ இல்லையோ? ஆமாம், கதவை பூட்டிடணுங்கிறார் அவர். இல்லை அக்கா, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை, அது ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை, கொஞ்சம் நல்லா அட்டென்ஷன் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும். நல்ல பாயிண்ட் இது. ஆனால் சந்தர்ப்பத்துக்கு இந்த மாதிரி நம்ம வாசிக்கணும். ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் ஒரு 1.5 மணி நேரம்னா அதில் போய் நம்ம வளர்த்தி வாசிக்க முடியாது. அது சுருக்கமாக ஒரு 7 நிமிஷத்தில் என்ன வாசிக்கலாம், 8 நிமிஷத்தில் என்ன வாசிக்கலாம், அவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ சந்தர்ப்பத்து இந்த மாதிரி நாங்கள் அங்கே ஜட்ஜு பண்ணிவிடுவோம். சரி, இன்றைக்கி நான் ஏதோ வாசிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எல்லாத்தையும் வாசிக்க முடியாது, இன்றைக்கி டக்குன்னு இதை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு. குறப்புக்கெல்லாம் கூட இடமே இருக்காது அங்கே. நாங்கள் கொஞ்சம் வாசிவிட்டு நேராக மோர குறவை தான், அப்படி போயிடுவோம். அதுதான் விஷயம், வேறு ஒன்று இல்லை. அந்த காலத்துலலாம் அந்த காஞ்சிபுரம் நயனா பிள்ளை காலத்துலலாம் ஃபுல் பெஞ்சுன்னு பேர், மிருதங்கம் கடம் கஞ்சிரா கொன்னக்கோல் அத்தனையும் உண்டு. அவள் தனியாக அவத்தனமே 1 மணி நேரம் எடுத்துப்பா. அப்படி தான் நடந்த காலமெல்லாம் உண்டு. இப்போ ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வந்துவிட்டோம் நம்ம. அது இதுக்கு மேலே டைம் எடுத்துக்கூடாது. அடுத்தாப்பில் இங்கே கச்சேரி இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச்.